ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கான ஒரு லெவன்த் கெமிஸ்ட்ரி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் ஃபார் திஸ் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு இன்னும் யாருக்கெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் முடியலையோ மறக்காமல் நம்ம சேனலில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதே போல் நம்ம கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம போட்டிருக்கோம். லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் போய் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லேயும் தரேன். ஸோ மறக்காமல் போய் படிச்சுக்கிறீங்க சரியா? சரி ஓகே. இப்போது இந்த கொஷின் பேப்பரில் நமக்கு நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எந்த அளவுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 35 மார்க்ஸ்க்கு தான் நடந்திருக்கு சரியா? இப்போ இதில் 2 மார்க் கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 11th கொஷின், ஒய் ஆல்கலைன் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டர் தென் ஆல்கி மெட்டல்ஸ், கார உலோகங்களை விட கார மண் உலோகங்கள் கடினமானவை ஏன், இது நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் வாட் இஸ் ரெட்ரோகிரேட் சால்யூபிலிட்டி, எதிர்கரை திறன் என்றால் என்ன. அடுத்து டிஃபைன் மோல் ஃப்ராக்ஷன், மோல் பின்னம் வரையறு. அப்புறம் வாட் இஸ் அரோமேட்டிசேஷன், அரோமேட்டிக் சேர்மமாக்கல் என்றால் என்ன. மொத்தம் நமக்கு சொன்ன கொஷின்லேருந்து 4 கொஷின் வந்திருக்கு. அப்போ 3 2 மார்க் கொஷினுமே நம்ம எழுதிடலாம். அதுவும் 15th கம்பல்சரியுமே நம்ம சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் 3 மார்க்கில் 17th கொஷின், வாட் இஸ் பாண்டிங் எனர்ஜி, நம்ம சொன்ன கொஷின் தான். பிணைப்பு ஆற்றல் வரையறு. அப்புறம் 18th கொஷின், டிஃபைன் த டேர்ம் ஐசோடோனிக் சொல்யூஷன், நம்ம சொன்ன கொஷின் தான். ஐசோடோனிக் கரைசல் என்பது பதத்தை வரையறு. அப்புறம் வாட் இஸ் வான்ஹோஃப் ஃபேக்டர், வான்ஹோஃப் காரணி என்றால் என்ன, சொன்ன கொஷின் தான். 20 ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஃபாலோயிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் நம்ம சொன்ன கொஷின் தான். கம்பல்சரி கொஷினோட சேர்த்து இந்த 20th கொஷினும் சேர்த்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3x3 9 மார்க் இதில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். 3x3 9 மார்க்ஸ். தென் 5 மார்க் கொஷின், 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எதிரார் டைப்பில். இந்த எதிரார் டைப்பில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸில் 21 ஏ, ஹவ் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டும், எக்ஸ்பிளைன் த அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம், ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். ஸோ இந்த ஒரு 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அதே போல் 22 பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை பி நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இது டைரக்ட் 5 மார்க் கொஷினில் நம்ம சொன்னதில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து கேட்டுட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 5 மார்க் கொஷின்ஸுமே என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அந்த நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறோம். படிக்காமல் நிறைய பேர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறீங்க படிக்கலையேன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் படிச்சுக்கிறங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா? தேங்க்யூ.